சொல்லுங்க. வணக்கம். கையை வச்சுக்கங்க. வணக்கம் சொல்லுங்க. ரொம்ப அதாவது இதயத்தை உலுக்குகிறது, பதட்டமாக இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விட அதிகமாக கோபம் வருதுங்க. ஏன்னா இன்னும் அதிகரிக்க வேண்டிய ஒரு பாதுகாப்பை இன்னும் குறைத்து கொண்டு வருவது மாதிரி ஒரு உணர்வு வருகிறது. என்ன வேலை நடந்தாலும் மக்களுக்கு மிஞ்சிய வேலை ஒன்றும் முக்கியமான வேலை இல்லை. அது வந்து தயவுசெய்து காவல்துறையை அரசு ஏவல் துறையாக உபயோகிக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா எப்படியும் அவங்க வந்து நேர்மையான தேர்தல் செய்ய போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது மக்களாவது ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை அனுபவிக்கலாமே. காவல்துறையே அவங்க விட்டால் சரியாக வேலை செய்யக்கூடியவங்க தான், இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கணும். ஆனால் அவர்களை ஏவல்துறையாக இவங்க பயன்படுத்தக்கூடாது என்பது தான் இப்போதைக்கு எனக்கு தோன்றும் யோசனை. மற்றபடி சமுதாய மாற்றங்கள் திருத்தங்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது, அது நம்ம வேலை, அதை நம்ம பார்த்துக்கலாம். அது இன்னொரு ஏவல் துறையாக மாறிக்கிட்டு வருது, அவ்வளோதான். எதுங்க எதுங்க அதெல்லாம் அவங்களெல்லாம் அலக்கழிக்கவே கூடாது. ஏழைகளை அலக்கழித்தால் அதற்கான பதிலை அவர்கள் சொல்ல வேண்டி வரும், கூடிய விரைவில் சொல்ல வேண்டி வரும். பணக்காரங்க அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்கும், கனெக்ஷன்ஸ் இருக்கும், அதட்டி கேட்டு வாங்கிடுவாங்க. ஏழைகளுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு அஜாக்கிரதையாக அவங்க இருக்கக்கூடாது. ஏன்னா பல பேர் இருக்காங்க, பொதுமக்கள் இருக்காங்க, முக்கியமாக நாங்கள் இருக்கோம். அதாவது பல தொலைக்காட்சிகள் ஒவ்வொரு கட்சிக்கு சொந்தமாக இருக்குங்க. அதில் நீங்கள் நடுநிலைமையை நம்ம எதிர்பார்க்கறது தவறு. கருத்து கணிப்புகள்ங்கிறது வந்து அவங்களுடைய மனதை தேற்றிக்கொள்வதற்காக வைக்கும் கருத்து கணிப்பு. ஒரு சில நேர்மையான கருத்து கணிப்பில் எங்கள் பெயர் இடம்பெறுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நன்றி. அந்த கருத்து கணிப்பெல்லாம் நான் சொல்லலை. எங்களுடைய ஆசை வந்து மக்கள்கிட்ட இன்னும் நெருங்கி வரணும், வேகமாக வரணும் என்பது தான். அதற்கான பலனை அனுபவிப்போம் என்ற முழு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. நன்றி. பல அறிக்கைகள் இருக்குங்க. முக்கியமாக நாங்கள் சொல்கிறது ஆதார வசதி. ஏழைகள் இருக்காங்கங்கிறத அரசே ஒத்துக்கிருச்சு. ஆனால் அவங்களுக்கு குடிக்க தண்ணி கூட இல்லை, சாப்பாடு இருக்கட்டும், தண்ணி கூட இல்லை, அது கொடுக்க முடியாத அரசாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நதி இல்லாமல் இல்லை, இருக்கிற நதியில் சாக்கடை கலக்க விடுறாங்க. இதுதான் இவங்க செய்கிற வேலையாக இருக்குது. அதிலிருந்து ஆரம்பித்து ஒரு 50 லட்சம் பேருக்கு எங்களுக்கு கொடுக்கப்படும் 5 வருடத்தில் நாங்கள் செய்து காட்டுவோம் என்ற உறுதிமொழியை உள்பட தவிர அதையும் விட முக்கியமான ஒரு விஷயமாக நான் கருதுவது, எங்கள் எம்பிக்களில் எங்கள் வேட்பாளர்களில் யாரேனும் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு நிகராக உழைப்பை காட்டவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை ஆதாரத்துடன் எடுத்து வைக்க முடிந்தால் அதை நாங்கள் பரிசீலித்து நியாயம் இருக்கும் பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட வேட்பாளரின் ராஜினாமாவை அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறோன்னே சொல்லியிருக்கோம். இது எந்த கட்சியும் சொல்லாது. முக்கியமாக நாங்கள் நேர்மையான கட்சி என்பதை அடித்து சொல்கிறோம். நீங்கள் உங்களுடைய ஊடகங்கள்லாம் இருக்காங்க,
நாங்கள் நேர்மையானவர்கள் தானா என்று சோதித்து பாருங்கள். உங்கள் அக்னி பரீட்சை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய பலம் எங்களுக்கு இருக்கிறது. ஓரிருவர் தவறு செய்தால் அதை தண்டிப்போம் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு உள்ளது. இது மாதிரி சொல்லக்கூடிய காட்சி தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லை. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.